श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्पति नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्गरदवक्त्राद्य पारिषद्य परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणन्तमाश्रये व्यासं वसिष्ठमुत्तरं शक्तेः पौत्रमकल्मषं परासरात्मजं वन्दे सुखदातन्त्रपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणध्यये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे हरत्यघमशेषं यो हरिरित्यभिजं स्तुतः अशेषाधहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்பதாக இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு புராணத்திலே இப்பொழுது 77வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலிருந்து ஸ்ரீ வாமனாவதார பெருமாள் அவருடைய வைபவம் ஆரம்பம். இதுல முதல்ல சௌனகர் சொல்றார் சதானிகர் கிட்ட, சதானிகர் என்ன பிரச்சனை பண்ணார், சௌனகர் என்ன பதில் சொன்னார், இப்படி வாமனாவதாரத்துக்கு பிரசக்தி வந்தது, இந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். அவதாரங்கள்லே ஸ்ரீ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், ஸ்ரீ நிருசிம்மாவதாரம், ஸ்ரீ வாமனாவதாரம், இதெல்லாம் மிகவும் பிரசித்தமான அவதாரங்கள். எம்பெருமான் லோக உபகாரமாக பல ஒரு பல மாயங்களை செய்தருளின அவதாரங்கள். வாமனாவதார பெருமாள் மிகவும் அழகானவர் அப்படின்னு ரொம்பவே பிரசித்தம். இப்பொழுது நாம் இந்த 77வது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். சதானேக உவாச பூயோகிலம் ஜகத்தாத்துர் வாசுதேவஸ் சபாகம சம்யகாராதனாயாலம் கிரியாயோகம் பிரவீஹ்மியே. சதானேகர் கேட்கிறார், தேவரீர் வந்து நிறைய கிரியாயோகம் சொல்றேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார். எத்தனையோ விரதங்கள் எல்லாம் சொன்னார். பகவத் ஆராதன ரூபமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். நடுவில் பிரசக்தனு பிரசக்தமாக எத்தனையோ சரித்திரங்கள் எல்லாம் வந்தது, அதையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது மறுபடியும் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கான கிரியாயோகத்தையே விஸ்தாரமாக சொல்ல வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். யத் பலம் கேசவசியாச்சம் பிரதிஷ்டாப்பிய லபே நரஹ எச்ச தேவகுலம் விஷ்ணோ காரயித்வா பலம் லபேது. பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் விசேஷமான பலன் கிடைக்கும் அப்படின்னெல்லாம் எத்தனையோ பலனுக்காக விருவாடை திருவாராதனம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த மாதிரியான சரித்திரங்களை எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஜாதிதானே யற்புண்ணியம் யற்புண்ணியம் கீதவாதினே ததா பவித்திரபட்டனே ஜய சத்தாதிதீரணே சம்மாஜனாதோ யற்புண்ணியம் நமஸ்காரே பிரதட்சிணே. பெரிய விரதம் அப்படின்னா இல்லாமல் எம்பெருமானை குறித்து சின்னதாக ஒரு அனுஷ்டானம் பண்ணால் கூட அதுவே விசேஷமானது என்பதாக சாஸ்திரங்களிலே கேள்விப்படுறோம். ஒரு தீபம் சமர்ப்பித்தலோ, ஒரு தூபமோ, ஒரு புஷ்பமோ, ஒரு சந்தனமோ, இல்ல துவஜாதிகளோ, அதாவது எம்பெருமானுக்கு கொடி பிடித்து கொண்டு போகுதல், எம்பெருமானுக்கு கொடை பிடித்து கொண்டு போகுதல், எம்பெருமானுக்காக கானம் செய்யுதல், எம்பெருமானுக்காக வேத பாராயணம் செய்யுதல், எம்பெருமானுக்காக பல்லாண்டு பாடுதல், ஜெய விஜயீபவ என்கிற சப்தத்தை சொல்லுதல், சம்மார்ஜனம் என்று சொல்லக்கூடிய கோயிலை பெருக்கி மூழ்கி கோலமிட்டு முதலான காரியங்களை செய்யுதல், இல்ல நமஸ்காரம், ஒன்னும் செய்ய முடியலன்னா நன்னா கீழே விழுந்து சேவிச்சு நாலு பிரதட்சிணம் பண்ணிதல், இதெல்லாம் எது ஆனாலுமே சீர் நற்புடித சம்ஸ்கார கரணே சாபிய பணம், எல்லாத்துக்கும் விசேஷ பணம் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே விசேஷ தர்மம். மேலோட்டமா பார்க்கறதுக்கு சாதாரண தர்மமா இருந்தா கூட பகவானை உத்தேசிச்சு கோயில்கள்ல இல்ல பகவான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதியில நாம இதையெல்லாம் பண்ணோமானால் அது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சீர் நற்புடித சம்ஸ்கார கரணே அப்படின்னா பெருமானுக்காக மறுபடியும் இடிஞ்சு போனது சரியாக்கு, அதான் அந்த தரையோ இல்ல வேற ஏதாவது விஷயத்தையோ, அதையெல்லாம் புனருத்தாரணம் செய்தல், இதெல்லாம் விசேஷமான பலம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்.
தேவரீர் திருவாக்காள சொல்லணும். ஏச்ச உபவாசே பகவானு நரை ஆராத்தியதே ஹரிஹி தேஷாம் பலன் எத்கச்சம் தன் மமாச்சக்வ விஸ்தராது. இல்ல அது மட்டுமல்ல, எத்தனையோ உபவாசங்கள், விரதங்கள், தபஸ்கள், தானங்கள் எம்பெருமானுக்கு நிறைய இருக்கு. அந்த விஷயத்தையே இன்னும் விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு அடியவங்கள்லாம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறார். முதல்ல நிறைய பார்த்தோம், ஏகப்பட்ட விரதங்கள் எல்லாம் பார்த்தோம் இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலேயே. அதுக்கப்புறம் எத்தனையோ ஐதிஹியங்கள்லாம் பார்த்தோம். இப்ப மறுபடியும் இந்த மாதிரி கேட்டிருக்காரு, அந்த தர்மங்களையே நிறைய சொல்லும்னு கேட்டிருக்காரு. சௌனக உவாச்ச சங்கேபாத் பூர்வே வை தத்பவத கதிதம் மயா விஸ்தரேன மகாராஜா ஸ்ரூயதாம் புரோதோமம. மகாராஜனே, இது எல்லாமே சங்கேபமா சுருக்கமாக நான் நிறைய சொன்னேன் முன்னாடியே. இருந்தா கூட இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். நான் அதை இன்னும் விஸ்தாரமா நான் சொல்றேன், அதுக்கும் ஒரு பாக்கியம்தான். நான் ஒரு ஐதிஹியம் ஒன்று சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அதிதிர்நாம தேவானாம் மாதா பரமதுச்சரம் தபச்சதார் வருஷாணாம் சகசிரம் பிருத்திவீபதே ஆராதனாய கிருஷ்ணஸ்ய பாக்யதா வாயுபோஜனா தைத்தே நிராகிருதான் திருஷ்ட்வா தனயான் குரு நந்தனாம். ஒரு சமயம் அதிதி அப்படின்னு இருக்கக்கூடியவர் கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர், தேவர்களுடைய மாதாவர். கஷ்யப பிரஜாபதிக்கு ரெண்டு மனைவிகள், திதி என்னும் அதிதி என்னும். திதிங்கிறவர் அசுரர்களுடைய மாதா, அதிதிங்கிறவர் தேவர்களுடைய மாதா. இந்த தேவர்களுடைய மாதாவா இருக்கக்கூடிய அதிதி ஆனவர் தீர்க்ககால தபஸ் ஒண்ணு, 1000 வருஷத்துக்கு மேல ஒரு தபஸ் ஒண்ணு பண்ண, எல்லாம் பகவான் கிருஷ்ணனை குறித்து விரதம் இருந்தார், வாயு போஜனம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தார். எதுக்காக இத்தனையும் அப்படின்னு கேட்டா, குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணும், அவருடைய குழந்தைகள் தேவர்கள், அந்த தேவர்களை அசுரர்கள் அப்பப்போ அடிச்சு போட்டுடுறா, அப்போ அசுரர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள், அதனால அதை மீறி இந்த தேவர்கள் தேவர்கள் குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணுமே என்பதற்காக, அதுக்காக பகவான் கிருஷ்ணனை குறித்து விரதம் இருந்தார். விரதா புத்திராகமஸ்மீதி நிர்வேதாட் பிரணதாகரிம் துஷ்டாவ வாக்பிரிஷ்டாபிகி பிரணதா பக்த வத்சலம் தேவ தைத்திய நிருபாப வியோம வாய்வாதி ரூபினம். விரதாபுத்தையா இருக்கேன், நான் குழந்தை பிறந்தும் கஷ்டப்பட்டு இருக்கேனே, குழந்தை பிறந்ததுனாலே சந்தோஷம் தானே, குழந்தையோடு இருந்தாலே சந்தோஷம் தானே. ஆனால் குழந்தை பிறந்தப்புறமும் குழந்தைகளோடு இருந்தப்புறமும் கஷ்டம் இருக்குன்னா என்ன கஷ்டம்னா, குழந்தைகள் நன்னாலியே அப்படின்னு ஒரு கஷ்டம், குழந்தைகள் சுகமா இல்லையே அப்படிங்குறது. அதனால அவள் பக்தவத்சலனான எம்பெருமானை குறித்து விரதம் இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்தோத்திரம் செய்தாலாம். தேவ தைத்திய நிருப அந்த மாதிரி எத்தனையோ பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, பகவான் எந்த ரூபத்துல இருக்காருன்னா எத்தனையோ ரூபத்துல இருக்கார். கோயில்ல பகவான் இருக்கார், இல்ல லோக ரூபத்திலே பகவான் எதை பார்த்தாலுமே ஆகாச ரூபத்துல பகவான் இருக்கார், வாயு ரூபத்துல பகவான் இருக்கார், தீர்த்த ரூபத்துல பகவான் இருக்கார். அதனால எங்குமே பகவான் இருக்கார். அப்படின்னால அவர் ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்றாராம். அதி திருவாச்சாரம் அவர் பண்ண ஸ்தோத்திரம் இப்போ, நம ஸ்மிருதாக்கி நாசாய நம புஷ்கரமாதினே நம பரம கல்யாண கல்யாணாயாதிவேதசே. யாரு ஸ்மரிச்சானோ அவனுடைய துக்கத்தை உடனே போக்கக்கூடியவன் பகவான். அவனை நினைச்சாலே போறோம் துக்கம் போயிடும். புஷ்கரமாலி அப்படின்னா தாமரைப்பூவை மாலையாக தரித்து கொண்டிருப்பவன், பரம கல்யாண கல்யாணங்களுக்கெல்லாம் அதாவது கல்யாணம் அவிக்கலந்திகின்னு சொல்ற மாதிரி என்னென்ன கல்யாண மங்களங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவன் என் பெருமான், அவனுக்கு நமக. நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜ நாபயே நம பங்கஜ சம்பூதி சம்பவாய ஆத்மயோனையே. தாமரை கண்ணனாக இருக்கான், அவனுடைய திருநாபியிலையும் தாமரை இருக்கு. அப்புறம் பங்கஜத்திலிருந்து நாபி கமலத்திலிருந்து உண்டான பிரம்மாவானவர் கருளியோ அவர் இவனை சேவிச்சென்றிருக்கார். ஸ்ரீ காந்தாய தாந்தாய தாந்த திருஷ்யாய சக்கரனே நம சங்காசி கஸ்தாய நம கனகரேததே ததாத்ம ஜான விஜான யோக சித்தாத்ம யோகினே நிர்குணாய விசேஷாய ஹரையே பிரம்ம ரூபினே. ஸ்ரீயப்பதி அப்படிங்கிறது எம்பெருமாளுக்கு முக்கியமான அடையாளம். அப்படி ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியவன், சங்கச்சக்கர கதைகள்லாம் தரித்து கொண்டிருப்பவன், யோகிகளுடைய சித்தத்துக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியவன், சத்வம் ரஜஸ்தமஸ் முதலான குணங்கள் எதுவுமே அண்டாதவன், ஹரி பிரம்ம ரூபியா பரபிரம்மமாக இருக்கக்கூடியவன், ஜகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன், ஜகத் பிரதிஷ்டிதம் எத்த ஜகதாயோ நதிருஷ்யதே
नम स्थूलाति सूक्ष्माय तस्मै देवाय सखिने ஜகத்துல எல்லா இடத்துலயும் அவன் இருக்கான் அப்படிங்கிறா. ஜகத் மொத்தமே அவன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறா. ஆனா அவன் யாருக்குமே காணப்படுவதில்லை, பார்க்க முடியல. எல்லா இடத்துலயும் இருக்கணும்னா நமக்கு தெரியணும் இல்லையோ, ஆனா யாருக்கும் தெரியாமல் இருக்கான், ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட சூக்ஷ்மரூபமா இருக்கக்கூடிய பகவான் அதே சமயம் ஸ்தூல ரூபமாகவும் இருக்கக்கூடியவன், ஏன்னா ஜெகதாகாரத்திலேயே இருக்கிறபடினாலே. அப்போ அவனை அவன் எல்லாருக்கும் நமஹ, அவனுக்கு நமஹ நமஹான்னு ஒண்ணு ஒண்ணுலயும் வரும். यम न पश्यन्ति पश्यन्तो जगदप्यखिलं नराः अपश्यद्य जगद्यच्च दृश्यते स्वहरिस्थितः. அப்போ பகவான பார்க்கிறோம்னா ஒரு ரூபத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஆனா ஒரு ரூபத்துல பார்க்கல அப்படிதான். ஏன்னா ஜெகத் ரூபத்துல பகவான் இருக்கிறபடினாலே ஒரு விதத்துல பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே பகவான் அப்படின்னா அந்த அந்தர்யாமியான ஆத்மஸ்வரூபம் இருக்கலையோ, அது யாராலுமே பார்க்க முடியாது. பின்ன என்னன்னு கேட்டா, பகவானுடைய திருமேனி, பகவானுடைய சரீரம், அந்த திருமேனியை பார்க்கும்போது லோகம் மொத்தமே அவனுக்கு சரீரமானபடினால, நம்ம கோயில பெருமாளை செவிக்கிறோம்னா என்ன, பெருமாளுடைய திருமேனி தானே செவிக்கிறோம். அப்போ லோகம் மொத்தமே பகவானுடைய ஒரு திருமேனி அப்படின்னு சொல்லும்படி இருக்கிறபடினால எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனே அந்த சமயம் உணர முடியல, அதனால நம்ம பார்க்க முடியல அப்படின்னு இருக்கு. எஸ்தித் அகிலம் ஜெகத் தஸ்மை சமஸ்த ஜெகதாம் ஆதாராய நமோ நம ஆத்ய பிரஜாபதிபதி பிதிருணாம் பரஸ்பதி பதி சுராணாம் யஸ்தஸ்மை நம கிருஷ்ணாய வேதசே. இதுக்கெல்லாம் விஸ்தாரமா அர்த்தம் சொல்ல வேண்டாம், ஏன்னா எல்லாரும் தெரிஞ்ச அர்த்தம் தான். அப்படியே பிரஜாபதியா இருக்கக்கூடியவன், பித்ருபதியா இருக்கக்கூடியவன், சுரபதியா தேவபதியா இருக்கக்கூடியவன், அவனுக்கு நம ய பிரவருத்தைகி நிவர்த்தைஷ கர்மபிகி விபுரிஜ்யதே சொர்க்கா பவர்க்க பலதோ நமஸ்தஸ்மை ஹரி வேதசே. பிரவருத்தி கர்மா நிவர்த்தி கர்மான்னு பல விதமான கர்மங்கள் சொல்றான் அனுஷ்டானத்துல. எல்லா கர்மத்தினாலேயும் ஈஜ்யதே ஆராதிக்கப்படுவோம் யாருன்னா அந்த பகவான் ஹரிதான். எச் சிந்தியமானோ மனசா சத்ய பாபம் வியபோகதி நமஸ்தஸ்மை விசுத்தாய பரஸ்மை ஹரி மேதசே. அவனை சிந்திச்சாலே பாபம் போகும் அப்படின்னு ஒரு மகாத்மியம் யாருக்கு இருக்கு, அவனுக்கு ஒருத்தருக்கு தானே இருக்கு. யாரை சிந்திச்சா பாபம் போகும், பகவான் ஒருத்தனை சிந்திச்சாதானே பாபம் எல்லாம் போகும். அப்படி சுத்தமானவன் அவன். எம் பிரவேச அகிலாதார வீசான் மதமவியம் ந புனர் ஜென்ம மரணே பிராப்னுவந்தி நமாமிதம். எந்த பகவானை அடைந்தால் திருப்பி புனர்ஜென்மே கிடையாதோ, மரணங்கிற பேச்சே கிடையாதோ, அந்த பகவானை நான் நமஸ்கரிக்கிறேன். யோ யஜ்ஞே யஜ்ஞபரமே ரிஜ்யதே யஜ்ஞ சம்ஸ்திதி தம் யஜ்ஞபுருஷம் விஷ்ணும் நமாமி பிரபுமீஸ்வரம். யஜ்ஞம்னு சொன்னாலே விஷ்ணு தான், யஜ்ஞபுருஷம்னா எம்பெருமான் தான், யஜ்ஞேஸ்வரன் அப்படின்னா எம்பெருமான் தான், யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், யஜ்ஞத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பகவானை நான் சேவிக்கிறேன். யஜ்ஞம்னா யாகம் அர்த்தம். கீயதே சர்வவேதேஷு வேதவித்பிர் விதாம்பதி எஸ் தஸ்மை வேதவேத்யாய விஷ்ணவே ஜிஷ்ணவே நமஹ. வேதம் அப்படின்னா யாகம் அப்படின்னா அதுக்கு உரிமையாளன் எம்பெருமான், வேதம் அப்படின்னா அதுக்கும் உரிமையாளன் எம்பெருமான் தான். எந்த வேதமும் அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. இதை வேதம் சொல்றது மாத்திரம் இல்லாமல் வைதிகர்கள் மொத்த பேரும் சொல்லியிருக்கிறார்கள். ஏதோ விஸ்வம் சமர்பூதம் யஸ்மிஞ்ச லயமேஷ்யதி விஸ்வோத்பவ பிரதிஷ்டாய நமஸ்தஸ்தை மகாத்மனே பிரம்மாதி ஸ்தம்பபரியந்தம் வினாயேன ததாமிமாம் மாயாம் நாளம் சமுத்தர்த்தும் தம் உபேந்திரம் நமாம்யஹம். பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு புழு பூச்சி செடி கொடி வரைக்கும் எம்பெருமானாலே கட்டுப்பட்டு தான் இருக்கு எல்லாம். அவன்தான் கர்ம பந்தத்தினாலே எல்லாரும் கட்டி போட்டிருக்கான். அவரவர்கள் செய்த புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ஸ்தானத்தை கொடுத்து, அந்தந்த போகத்தை கொடுத்து, அதை மீறி வர முடியாது யாராலையும். அதுதான் பகவானுடைய ஒரு மாயா அப்படின்னு பெயர். அப்படி மாயை, மம மாயான்னு கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு மாயை, அதை நம்ம மீற முடியாது. அதையே அனுபவிச்சுருக்கோம், அத்தை தின்று அங்கே கிடைக்கும் அப்படின்னார் ஆழ்வார். ஏன்னா அதையே அனுபவிச்சுன்னு அங்கே தான் இருந்துட்டு இருக்கோம். நமக்கு எது கிடைச்சதோ அதை அனுபவிச்சுன்னு அங்கேயே இருந்துட்டு இருக்கோம், தவிர வெளியுறவான்னு தோணாது. அதுதான் மாயா. அந்த மாயையை செலுத்துபவன் என் பெருமான். அந்த மாயையை தடன் தாண்டி போகணும்னா அதுக்கும் அவனுடைய அனுகிரகம் தான் வேணும். அப்படிப்பட்டவன் விஷாத தோஷ ரோஷாத்யோஜஸ்வம் சுகதுக்கதீஹி திருத்தியகிலபூதஸ்தஹ தம் உபேந்திரம் நமாம்யஹம். யோன்னதோய ஸ்வரூபஸ்தோ விபத்தகிலமீஸ்வரஹ விஸ்வம் விஸ்வபதிம் விஷ்ணும் தம் நமாமி பிரஜாபதம் அப்படின்னு பல ஸ்லோகங்கள். ஜெகத்ரூபமா இருக்கான்ங்கிறதுக்கு யஸ்யாட்சிணி சந்திரசூரியோ சர்வலோக சுபாசுபம் பசியேதே கர்ம சததம் தம் உபேந்திரம் நமாம்யஹம். இதுல அடிக்கடி உபேந்திரம் நமாம்யஹம் அப்படின்னு வருது. எம்பெருமானுக்கு உபேந்திரன் திருநாமம், உபேந்திரோபாம் நப்ராம் சுகூ. உபேந்திரங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு.
सूचक और अर्थम कटा इंद्रन तंियामान बना रामण पेमा को उपेन्द्रन तिरणाम उपेन्द्रन इंद्रन तं अर्थम अदिति माता मोदे देव इंद्रन मोदे पटाया अंत इंद्रन तंिया अतमान बनपाल उपेन्द्रन अणाम सूचक प्रश्न सर्वेश्वरे सर्व सत्यमेतन्मयोदितं नृतं तमजं विष्टुं नमामि प्रभवाप्ययम् सर्वेश्वरन एम्बेरवान कट इतना स्तोत्रम पड़ों वह स्तोत्रम सत्यम स्तोत्रम अधिकपड़ा अभी अर्थम अधिकपड़ाने स्तोत्रमें कूटी आना एतने सत्यम सत्यम सत्यमे एम्बेरवान कट अट एमान नान वो स्तोत्रम सत्यमुक्तं मे भूयश्चातो जनार्दन सत्येन सकला पूर्यं तम्मे मनोरथाः एम्बेरवान कट सकलम सत्यमे सत्यम अदालूम सत्यमाकूडियवन नाम ये प्रार्थिचालुम सत्यमाह नेरवेत्तिकुडुक्कूडियवन एम्बेरवान அவனுடைய அந்த சத்திய சங்கல்பத்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையினாலே அவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே என்னுடைய ஆசையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இவர்தான் ஸ்தோத்திரம் பண்றார். சவுனக உவாச்ச ஏவம் ஸ்துதோத பகவான் வாசுதேவ உவாச்சதாம் அதிர்ஷ சர்வபூதானாம் தஸ்யா சந்தர்சனே ஸ்திதா. இப்படினா ஸ்தோத்திரம் பண்ண எம்பெருமானவன் இவர் சொன்ன மாதிரி அதிர்ஷ்யனா இருக்கார், எங்கேயும் பார்க்க முடியாதவனா நிற்கக்கூடியவன். साक्षाता वासुदेव रूपते अदीत माता मुन्नाडि नेर कन्नुक्कु नेर तोन्रि वंदु सेव कुडुत्तान। भगवान वाच मनोरथांस्त्वमदिते यान् इच्छसि अभिपूरितान् तांस्तान् प्राप्स्यसि धर्मध्ये मत्प्रसादात संशयम्। अदिते नी एन्नेन्न आशपट्टारो एल्लात्तैयुम् नान् कुडुक्करेन्, अदुल ओन्नुम् संदेहमे उम्मुक्कु वेंडाम्। नी धर्म कार्यत्तनाले स्तोत्रम् पण्रि, धर्म अनुष्ठानम् पण्रि, धर्मज्ञना इरुक्के अनाणुच महाभागे वरम यस्ते हृदिष्ठि तम प्रय्छा नेदम नात्र कार्याचारण मदर्शनम हि विफल न कदाचि भविष्य मक मनस नेर स्पष्ट केड़ू योचिका तयंगा ना नेर वह निक्रदे उन पलन को चटनी या नेर वह निकटे आना केट पलने वह धारा वाय ना केम अब अति तिरुवाच यदि तेव प्रसन्नस्त भक्ताया भक्त वत्सल त्रैलोक्याधिपति पुत्र तदस्तु मम वासव एमाने अदिचि एमाने उमुक प्रीति वन कटार इत भक्त अनुग्रह पड़े भक्त वत्सल अब அப்ப நான் என்ன கேட்க போறேன், ஒரே ஒரு விஷயம்தான், என்னுடைய புத்திரன் இந்திரன் அவன் திரைலோக்கிய அதிபதியா இருக்கணும், மூணு லோகத்துக்கும் அவன் அதிபதியாக அவன் இருக்கணும், இந்திர பதவியில அவன் நல்ல ஆச்சரியமா இருக்கணும், அவனுடைய ராஜ்யத்தை அசுரர்கள் அபகரிக்கிறான். ஹிருத ராஜ்யோ ஹிருதஷ்டாச யஜ்ஜபாகோ மகாசுரைஹே துவை பிரசன்னே வரத தம் பிராப்னோத் சுதோம. இப்ப அவனுடைய ராஜ்யத்தை அபகரிச்சுட்டார் மகாபலி சக்கரவர்த்தி, இந்த லோகத்தை அபகரிச்சுட்டார். இவனுக்கு இருக்கக்கூடிய யாக பாகங்கள் எல்லாமே போயிடுச்சு, யாகத்துல தேவர்களை குறிச்சு பாகங்கள் எல்லாம் உண்டு இல்லையோ, அது அந்த பதவியில இருந்தாதான் அந்த பாகம் வரும், அந்த பதவி போச்சுன்னா அப்ப அதுவும் போயிடுச்சு. ஆனால் இது எல்லாமே கிடைக்கலன்னா உம்மா அனுகிரகம் இருந்தாதான் கிடைக்கும், ஆனால் நீர் பிரசன்னராயி இதை கொடுக்கணும். கிருதம் ராஜ்யம் ந துக்காய மோ புத்திரசகேசம சபத்னாதாயதி பிரம்சோ பாதாம் ந குருதே ஹிருதி. ராஜ்யம் போயிடுது அவனுக்கு அப்படின்னு ஒரு கஷ்டம் ஒண்ணு இருக்கட்டும், இதுவே ராஜ்யம் போயிடுத்து அவன் ஒண்ணும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம் இருக்கட்டும். யாகத்துல கிடைக்க வேண்டிய பாகங்கள் எல்லாம் கூட கிடைக்காது போயிடுத்து, ஐஸ்வர்யம் இருந்த ஐஸ்வர்யம் போயிடுத்துன்னு மாத்திரம் இல்லாம அது ஆகாரமா யாகத்துல கிடைக்கிறது கூட கிடைக்காதபடி பண்ணி வச்சேன் நான், அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. பகவான் உவாச்ச கிருத பிரசாதோ ஹிமயா தவ தேவி யதேச்சிதா சுவாம்சேன செய்வதே கர்ப்பே சம்பவிஷ்யாமி கஷ்யமாது. சரி, உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன், நான் தேவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்காக நானே வந்து அவதாரம் பண்றேன், உங்ககிட்டயே வந்து அவதாரம் பண்றேன்னு விட்டார் பெருமாள். தவ கர்ப்ப சுதஸ்தேயே சுனாரய தானகம் நிகனிஷ்யாமி நிர்வதா பவநந்தினி. கவலையே பட வேண்டாம்,
உமக்கு குழந்தையாக பிறந்து அந்த தேவர்களை இப்படி எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ண அசுரர்கள் கழியும் அவர்களை ஒழித்து நான் மீட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை அவளுக்கு மீட்டு கொடுக்கிறேன். அதி திருவாச்சம் பிரசீத தேவதேவேச நமஸ்தே விஸ்வபாவனா நாகம் துவாம் உதரேணேச ஓடும் சக்ஷாம் கேசவ. உடனே அதிதி சொன்னார், எம்பெருமானே நீ வந்து குழந்தையா பிறக்கிறீர்கள், அதை காட்டில சந்தோஷம் இருக்க முடியாது, ஆனால் உண்மை சுமக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. நான் யார், ஏதோ சாதாரணமானவர், ஏதோ புழு வயத்துல யானை பிறக்க முடியுவான். அந்த மாதிரி உம்முடைய பெருமை எங்க, என் நான் எங்க? எஸ்மின் பிரதிஷ்டிதம் விஸ்வம் யோ விஸ்வம் ஸ்வயம் ஈஸ்வனா, நீர் சகல லோகத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட நீர் போய் என் வயத்துல இருந்தா நான் எப்படி உண்மை சுமக்க முடியும் அப்படின்னா, பகவான் வாச்ச சத்தியமார்த்த மகாபாகே மயி சர்வம் இதம் ஜெகத் பிரதிஷ்டிதம் நமாம் சக்தா ஓடும் சேந்திராதிபோகசாக கிந்து அகம் சகலால்லோகான் சதேவாசுரமானுஷான் ஜங்கமா ஜங்கமம் சர்வம் துவாம் ச தேவி சகாசியவாம் தாரேஷ்யாமி பத்ரந்தே தவ கர்ப்பதயோதிதே. பெருமாள் சொன்ன, நீ சொன்னது வாஸ்தவம் தான், சத்தியம்தான், சகல லோகமும் என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சு என்ன யார் தாங்க முடியும்? அது முடியாதுதான். ஆனால் நானே சகல லோகத்தையும் தாங்கிட்டு அப்படியே உன் பயத்துக்குள்ள இருந்துட்டு உண்மையும் தாங்கிட்டு நான் இருக்க போறேன். நதே எக்லானிகி நதே எகேதா கர்ப்பஸ்தே பவிதாவியி, நான் இருக்கேன்னு நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு கர்ப்பத்தினாலே வரக்கூடிய கஷ்டங்களோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு பாரம், பெரிய பாரம், லோகமெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கே பகவானுக்குள்ள, அப்படிப்பட்ட பகவான் பயத்துக்குள்ள இருக்கானேன்னு பாரம் எல்லாம் இருக்குமோன்னு நினைக்காதே. உமக்கு மாதாவான உமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன், நான் அப்படியே குழந்தையா வந்து பிறக்கிறேன். கர்ப்பஸ்தேமயி புத்திராணாம் தவ யோரிர் பவிஷ்யதி தேஜஸ்தஸ்யஹானிஞ்ச கரிஷ்யே மா விதாம் கிருதாஹ. நான் உம வயத்துல இருந்துட்டு உமக்கு அனுகிரகம் பண்ணுவேன், நான் உம வயத்துல இருந்துட்டு உங்க குழந்தைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன், நாம் உன் வயத்துல இருந்து உம்முடைய சத்துருக்களான அசுரர்களுக்குடைய தேஜஸை எல்லாம் குறைச்சிடுவேன், ஒண்ணும் இல்லாத பண்ணிடுவேன் அப்படின்னா. சௌனக உவாச்ச ஏ முக்தா ததோ கதோ அந்தர்தானம் ஈஸ்வரஹானும், இப்படி பகவான் சொல்லிட்டு அடுத்த கஷணமே அந்தர்தானம் ஆயிட்டார். அப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு, அந்த அதிதி மாதாவுக்கு கர்ப்பம் தரித்தார். அப்ப அதுக்குள்ள பகவான் கிருஷ்ணன் இருந்தான் உள்ளுக்குள்ளே, கிருஷ்ணன் தான் எம்பெருமான் தான். அப்போ லோகத்துல எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதோ எதோ அதி தெரியாந்தி ததாதி லலிதம் பதம் ததஸ்ததா க்ஷிதிஹி கேதான் நனாம வசுதாதிபா. அதிதி மாதா எங்கெங்க நடக்கிறாளோ அங்கங்கெல்லாம் அந்த பூமியானவர் மணங்குகிறாளோ. தைத்தியானாமபி சர்வேஷாம் கர்ப்பஸ்தே மதுசூதனே பபூவ தேஜசோ ஹானிஹி யதோக்தம் பரமேஷ்டினா. தேவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, அதே சமயம் அசுரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அவளுடைய தேஜஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு, அவளுடைய பலம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு வந்தா வச்சுக்கோங்க, அவளுக்கு திடீர்னு பார்த்தா பலம் எல்லாம் குறைஞ்சிரும், தேஜஸ் குறைஞ்சிரும், பலம் எல்லாம் குறைஞ்சிரும், ஒரே இழைச்சு போயிருப்பான். இப்ப என்ன சார் ஏன் இப்படி இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆயிட்டப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன் ஒரு மாசமா, டைஃபாய்டு வந்து படுத்திருந்தேன், அதனால இப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அசுரர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா பிரமாதமா இருந்திருந்தவா அவளுடைய தேஜஸ், அவளுடைய ஓஜஸ், அவளுடைய பலம் அதெல்லாம் மிகவும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. எம்பெருமான் இங்க அவதாரம் பண்ணபடியினாலே அப்படின்னு இந்த முடிகிறது. இந்த 77வது அத்தியாயம் முடிந்தது. அடுத்து மறுபடியும் 78வது அத்தியாயம் இதனுடைய தொடர்ச்சி. சவுனக உவாச்சம் நித்தேஜசோ சுரான் திருஷ்டா சமஸ்தான் அசுரேஸ்வரா பிரக்லாத மதபப்ரச்ச பலிர் ஆத்மபிதாமகம். அசுரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருக்கிற சக்தி குறையுது, முகத்துல இருக்கிற தேஜஸ் குறையுது, இன்னும் அவளுடைய ஊக்கங்கள் அதெல்லாம் எல்லாமே குறைஞ்சு போறது. இதை பார்த்து அசுர ராஜாவா இருந்தவர் மகாபலி சக்கரவர்த்தி, அவருக்கு என்னமோ ஒன்று தோணி போச்சு, என்ன காரணத்தினால் இது நடக்கிறது, யாரோ எங்க ஏதோ பண்றா போல இருக்கு. உடனே அவர் வந்து தன்னுடைய பிதாமகர் தன்னுடைய தாத்தாவான பிரஹ்லாதனை வரவழைச்சு பிரஹ்லாதன் கிட்ட கேட்டார். இவர் தியானம் பண்ணா பிரஹ்லாதன் வந்துருவார், அந்த பிரஹ்லாதன் கேட்டுதான் செய்வார் இவர் எதுவுமே. பிரஹ்லாதனுடைய புத்திரன் விரோசனன் பெயர், விரோசனனுடைய புத்திரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி, அதனால பிரஹ்லாதன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். பலிர்வாச்சா தாத்த நிஸ்தேஜசோ தைத்தா நிர்தக்தாய் வண்ணினா
किमेते सरसैवाद्य ब्रह्मदण्डहता इव दुरिष्टम् किन्नु दैत्यानां किं कृत्या वैरिनिर्मिता आशा येषाम् கேட்டார் பிரகலாதம் கிட்ட தாத்தா அப்படின்னு தாத்தான் அர்த்தம் வச்சுப்போம். ஏன் இப்படி அசுரர்களுக்கு எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, அவளுடைய தேஜஸ் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு, என்ன தப்பு பண்ணா, இவ எங்கேயாவது ஏதாவது அபராதம் பட்டாலும் கேட்டா யாரும் ஒண்ணும் சொல்ல தெரியல, யாருக்குமே ஒண்ணும் இல்லை, இல்ல தேவர்கள்லாம் இவாளுக்காக ஏதாவது அபிசாரங்கள்லாம் பண்றாங்க, அபிசாரம்னா சில யாகங்கள்லாம் பண்ணுவான் சத்துரு போகணுங்கிறதுக்கா, அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். இத்தியாசுரவரஸ்தேன பிருஷ்ட பௌத்திரேன பார்ச்சிவ கேட்ட உடனே பிரகலாதனானவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சார், என்ன காரணமா இருக்குங்கிறத சேர்த்து சொல்ல முடியாது இல்லையா. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சார், யோசிச்சுட்டு அப்புறம் பிரகலாத உவாச்ச சலந்தி கிரையோ பூமிஹி ஜகாதி ஜகஜாம் திருதிம் சத்ய சமுத்ராஹ க்ஷுபிதாஹ தைத்யா நிஸ்தே ஜசக்ருதாஹ சூர்யாதியோ யதா பூரம் தா கச்சந்தி நக்ரஹாஹ தேவானாஞ்ச பராலக்ஷ்மீஹி காரணே ரணுமீயதே மகதேதன் மகாபாகோ காரணம் தானவேஸ்வர நஹ்யல்பமிதி மந்தவ்யம் தொயா காரியம் சுராதனா. பிரகலாதன் அப்படியே கண்ணை மூண்டு ஜகத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தான்னா, அசுரர்கள் இந்த மாதிரியாக அவளுடைய தேஜஸ்வோஜஸ் பலங்கள் எல்லாம் குறைஞ்சது மாத்திரம் இல்லாமல் தேவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாயிருக்கு, அவளுக்கு தேஜஸ் எல்லாம் மெதுவா கூடின்னு இருக்கு ஒண்ணா, அந்த மாதிரி பூமியிலையும் ஆகாசம் சமுத்திரம் வாயு முதலானதெல்லாம் கூட ஒண்ணு ஒண்ணுமே முன்மாதிரி இல்லை, எல்லாமே அதது சந்தோஷமா இருக்க வேண்டியதெல்லாம் சந்தோஷமா இருக்கு, துக்கப்பட வேண்டியதெல்லாம் துக்கப்பட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பெரிய காரியம், ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அல்பமான காரணம் இல்லை, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு, நடந்தாதான் இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா சமுத்திரம் திடீர்னு அலை பொங்கி கண்ணாவனான அலை பொங்கி வருது இப்படிலாம் இருக்கு, அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏதோ பெரிய அளவுல மாற்றம் ஒண்ணு இருக்கே என்ன காரணம் அப்படின்னு பாக்குறாரு. சவுனகவுவாச்ச இத்தித்வா தானோபதியும் பிரகலாதஸ்வோ சுரோத்தம அத்தியந்த பக்தோ தேவேசம் ஜகா மனசாகரியும். பிரகலாதன் யோசிச்சு பார்த்தாரு, அவருக்கு ஆன்சர் கிடைக்கல, உடனே அவர் வழக்கம் போல என்ன பண்ணார், நேர சாட்சாத்தா தன்னுடைய மனசுனாலே பகவான் ஹரிய தியானம் பண்றார், ஏன்னா அவர் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். சத்யானபதகம் கிருத்வா பிரகலாதஸ்வம் மனோசுரஹ விசாரையா மாசதோ எதோ தேவோ ஜனார்தனா. பகவான தியானம் பண்ணணும் அப்படின்னா பகவான் எங்க இருக்க அங்க போய் தானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் மனசுக்குள்ள பகவானை நினைச்சுண்டு பகவான் எங்க இருக்காருன்னு அப்படின்னு தன்னுடைய மனசாலேயே தேடுறார். சததர்ச உதரே தித்யாக பிரகலாதோ வாமனா கிருதிம் அந்தஸ்தான் விப்ரதம் சப்தலோகான் அனாதி பிரஜாபதிம். அப்படியே பார்க்கும் போது பிரகலாதன் கண்டுபிடிச்சுட்டு பகவான் எங்க இருக்கான்னு தேடி பாக்குறாரு இல்லையா, அவர் அதிதி மாதாவுடைய திருவயிற்றுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். உள்ளுக்குள்ள அந்த பகவானுக்குள்ள சப்த லோகங்களும் இருக்கு, எல்லா லோகங்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறார், எல்லாத்துக்கும் ஆதாரமா பகவான் இருக்கான். ததந்த வசூனு ருத்ரானு அஸ்வினோ மருதஸ்ததா எல்லா தேவர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் அஸ்வினர்கள் சார்ஜான் விஸ்வே ததா ஆதித்யானு கந்தர்வ உலக ராட்சசானு விரோச்சனம் சதனயம் பலிம் ச அசுரநாயகம் ஜம்பம் குஜம்பம் நரகம் பானம் அந்யாம் சதாசான். இந்த பகவானுடைய திருவயிற்றுக்குள்ள அசுரர்கள்லாம் கூட இருக்கா, விரோசனன் இருக்க, பலி சக்கரவர்த்தி இருக்கா, அவனுடைய படையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கா, தானும் இருக்கார், பிரகலாதனும் இருக்கார். அப்போ அந்த பகவானுக்கு உள்ளுக்குள்ள மொத்த பேரும் இருக்காங்கிறத இவர் பார்க்கிறார். அது தவிர சமுத்ரா அத்ரி துரும சரித்து சராம்சி சமுத்திரங்கள் மலைகள் விரக்ஷங்கள் இன்னும் என்னென்ன இருக்கோ ஆகாசம் வாயு சூரியன் சந்திரன் மொத்தமும் அங்க இருக்கு. சமஸ்தலோக சிருஷ்டாரம் பிரம்மாணும் பவமே விஜா பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், கிரக நட்சத்திர தாராம்சம் இப்படி எல்லாத்தையும் பார்த்து சம்பசன்னு விஸ்மயா விஷ்டா பிரகிருதிஷ்டா க்ஷணாத்மனா ஆச்சரியமா பார்த்தார். பிரகலாதன் பேசவே இல்லை, பிரகலாதன் பேசலேன்னு ஆணி வா பார்த்துட்டு இருக்கார், பிரகலாதன் பெருமாளை பார்த்துட்டு இருக்கார், பெருமாளைய திருவயிற்றுக்குள்ளே எல்லாம் இருக்கு, சகலமும் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நடத்தி கொண்டே பகவான் அவதாரம் பண்றார். பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா இது மொத்தத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவதாரம் பண்ணிட்டு இருக்கார், இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவருடைய பகவானுடைய சத்திய சங்கல்பத்துவத்துல அவருடைய சர்வசக்தித்வத்துல அவருடைய சர்வஜத்துவத்துல எதிரே எந்த குறையும் இல்லாமல் அப்படியே பகவான் வந்து அவதாரம் பண்ணிருக்கார், பண்ற எல்லா அவதாரமே அப்படிதான். எல்லா அவதாரத்தை பத்தி சொல்லச்சா அம்சம்னு வரும் அடிக்கடி,
शिव विष्णु धर्मतिलयम वरुम शिव विष्णु पुराणतिलयम वरुम हमसना एनर्थम नमक्कु ओरु भागम दान तेरियुम भगवान पूर्णमा दान इरुक्कान आना अदिल नमक्कु सिल भागते मट्टुम दान नमक्कु पुरिय वैप्पान प्रह्लाद मादिरि इरुक्कावळुक्कु दान मोत्तमा पुरियुम அவா தான் மொத்தத்துக்கு பகவான் எப்படி இருக்காருங்கிறத பிரகலாதம் தான் பார்க்கிறார். சகல லோகத்துக்கும் ஆதாரமா அப்படியே இருந்துட்டு யார் யாருக்கு தேஜஸ் கொடுக்கணும் யார் யாருக்கு தேஜஸ் எடுக்கணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சங்கல்பத்தினாலேயே. அப்ப பிரகலாதன் சொல்றார், பிரகலாத புராக தைத்தியேந்திரம் பலிம் வைரோஜனிம் ததா வத்ச ஞாதம் மயா சர்வம் ததர்த்தம் பவதாமியம் வத்ச குழந்தாய். இப்பதான் சேவிச்சம்பா கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ மக்கள்லாம் ஏன் தேஜஸ் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னோ, தேஜஸோ ஹானி ருப்பண்ணா தச்சுணுத்வம் அசேஷதா. காரணத்தை சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோ. என்ன கேட்டா, தேவதேவா ஜகத்யோனிஹி அயோனிர் ஜகதாதிகிருத்து அநாதிர் ஆதிர் விஸ்வஸ்ய வரேண்யோ வரதோஹரிஹி. சகல தேவதேவர்களாக இருக்கக்கூடியவன், ஜகத்துக்கெல்லாம் காரணமாக அனாதியாக இருக்கக்கூடியவன், பரப்ப பராத்பரனாக இருக்கக்கூடியவன், பிரபுவானவன், சப்தலோக குருவாக இருக்கக்கூடியவன் அவன் அதிதிஜா அவதீர்ணா. அதிதி மாதாவுக்கு குழந்தையா இருக்காம்பா, அவதாரம் பண்ணியிருக்கான் உள்ள. இப்போ உள்ள கர்ப்பத்துக்குள்ள இருக்கான், இப்போ அவதாரம் பண்ணியாச்சு. ந யஸ்ய ருத்ரோ நச பத்மயோனிஹி ந இந்திர ந சூரிய என்று மரீச்சு மிஸ்ராஹ ஜானந்தி தைத்யாதி யத் ஸ்வரூபம் ச வாசுதேவ கலையாவதீர்ணா. பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ யாராலும் மனசால பூர்ணமா நினைத்து பார்க்க முடியாத பெருமை உடையவன் அவன் இவன் அவதாரம் பண்றான். யோசோ கலாம்சேன நிசிம்மரூபி ஜகான பூர்வம் பிதரமசேஷ. ஒரு நிசிம்ம அவதாரம் எடுத்து நம்ம குலத்துல முதல்ல அந்த ஹிரண்யகசிப்பு ஒழிச்சானே ஒரு பகவான் அவன். அவன் இப்ப மறுபடியும் திருப்பி அவதாரம் பண்ணிருக்கான். கொஞ்சம் கவனிங்கோ, ஹிரண்யகசிப்பு ஒழிச்ச பகவான் இப்ப இன்னொரு அவதாரம் ஒண்ணு எடுத்திருக்கான். ஜாகரங்கோன்னு சொல்ற யம் அக்ஷரம் வேதவிதோ விதித்வா விசந்திதம் ஞான விதூத பாபாஹ யஸ்மின் பிரவிஷ்டா புனர்பவந்தி தம் வாசுதேவம் பிரணமஹமி தேவம். உடனே பிரஹ்லாதன் சொல்ற, அந்த பகவான நான் சேவிக்கிறேன். ஏன்னு கேட்டானா, வேத ஞானிகள் எல்லாம் அவனைதான்ப்பா சொல்றார். அந்த இடத்துக்கு போனால் மோட்சத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டான்னு எல்லாரும் அங்க போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப தம் வாசுதேவம் பிரணமாமி தேவம் தம் வாசுதேவம் பிரணமாமிய சிந்தியம் தம் வாசுதேவம் பிரணமாமிய சிந்தியம்னு இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் சொல்றார். எம்பெருமானை சேவிச்ச பிரகலாதன் அவர் பக்த பிரகலாதனானபடினாலே கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் மடந்து பக்தி பரராக அவர் இருந்து பல ஸ்தோத்திரங்கள் அருளி செய்கிறார். ரூபஸ்யச்சுர்கிரகணே துவகேஷா ஸ்பரிச கிரகி த்ரீரசனாரசஸ்ய ஸ்ரோத்ரஞ்ச சப்த கிரகணே நரானாம் கிராணஞ்ச கந்த கிரகணே நியுக்தம் நகிராணச்சிரவணாத்யசர்வேஸ்வரோ வேதிதமவியாத்மா சக்கியஸ்தமீத்யம் மனசைவ தேவம் கிராக்கியம் நதோகம் ஹரிமீஷிதாரம். பகவான பார்க்க முடியலையே, எனக்கு எனக்கு கண்ணால பார்க்க முடியலையே பகவான அப்படின்னா, உனக்கு கண்ணால ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க முடியறதோ இல்லையோ, அப்படி பார்க்கும்படி வச்சவனே பகவான் தான். எனக்கு பகவான கையால தொட முடியலையே அப்படின்னு, நீ பகவான கையால தொட வேண்டாம், ஆனா உன் கையினால தொடு உணர்ச்சின்னு உன்னை கொடுத்து ஏதோ ஒண்ணு தொட்டா உனக்கு அதனே தெரியும்படியா அந்த சக்தி உனக்கு கொடுத்து பகவானை தெரிஞ்சுதான் போதும். கண்ணால பார்க்க முடியலையே பகவான அப்படின்னு அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நம்ம கண்ணாலே வஸ்துக்களை பார்க்கும்படி வெச்சவன் பகவான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டா அதுவே போதும். அந்த மாதிரி அந்தந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, ஸ்ரோத்ரஞ்சு சப்த கிரகணே. காதாலே சப்தத்தை கிரகிக்கிறோம், காதால சப்தத்தானே கிரகிக்கிறோம், பகவான காதால கிரகிக்க முடியலையே அப்படின்னா சப்தன்னு ஒண்ண வச்சு காதால சப்தத்தை கிரிக்கும்படி பண்ணவன் பகவான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டா போறோம். இப்படி ஜெகத்து மொத்தத்தையும் ஆச்சரியமாக நடத்தக்கூடியவன் ஜெகத் ஜஸ்வா சேதே சகலம் தமீஜீசம் பிரணதோஸ்மி விஷ்ணு தசாபதீர்ணேன கர்ப்பே கிருத்தானி தேஜாம்சி மகாசுரானாம் நம அமிதம் தேவம் அனந்தமீசம் அசேஷ சம்சார தரோ குடாரம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க, பகவான் இன்னும் சரியா அவதாரம் பண்ணல, அதாவது அதித்ய மாதாவுடைய கர்ப்பத்துக்குள்ளதான் இருக்கான். அவன் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இன்னும் குழந்தையே இன்னும் பிறக்கல, உள்ளுக்குள்ள கர்ப்பத்துல இருக்கு. அதுவே அசுரர்களுடைய இத்தனை தேஜஸை குறைச்சிருக்கு. அசுரர்களுக்கெல்லாம் பலம் இழந்தார்கள் நிலைக்கு ஆக்கிடுத்தா இந்த குழந்தை பிறந்தா என்ன ஆகும் யோசிப்பான். அப்படிப்பட்ட மகா சாமர்த்தியம் உடையவன். ஏன்னா ஜகத்துக்கெல்லாம் ஒரு சக்தி கொடுக்கறானாலும் அவன் தான், சக்தி எடுக்கிறானாலும் அவன் தான். தேவோ ஜகத்யோனி ரயம் மகாத்மா ஷோடசாம்சேன மகா சுரேந்திர சுரேந்திர மாதுர் ஜடனம் பிரவிஷ்டா கிருதானி வஸ்தேன பலேவ பூம்ஷீ.
உங்களுக்கெல்லாம் மொத்த தேஜஸும் போயிடுத்து போயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய சங்கல்பம் தான். அவன் அங்கே அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான். அப்ப பலி இருவாச்ச அப்ப பலி கேட்கறாருக்கு தாத்தகோயம் ஹரிர்நாம எதோன பயம் ஆகதம் சந்திமே சதசோ தைத்தியாக வாசுதேவ பலாதிகாக சொல்ற பலி. அதை பார்த்து தாத்தா என்னமோ ஹரி ஹரின்னு திருப்பி மறுபடியும் நீங்க ஆரம்பிக்கிறீங்களே, அசுர பட்சத்துல எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? எல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது, பலாதிகா ஏகப்பட்ட பலம் உள்ளவர்கள் மகாமகா அசுரர்கள் இருக்கா. விப்ரஜித்திஹி சிபிஹி சங்குஹு அசுருடைய பெயர்லாம் சொல்ற இப்போ விப்ரஜித்திஹி சிபிஹி சங்குஹு அயஹா சங்குஹு ததைவத அயசிராக அஸ்வசிராக பங்ககார மகாகனு பிரதாபி பிரகசாக சம்புஹு குர்குராட்ச துர்ஜயான் இதெல்லாம் அசுரருடைய பெயர் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வாழ மகாபலர்கள் மகாவீரியர்கள் பூமியே பிளக்கக்கூடியவர்கள். இதுல ஒருத்தருக்கு பதில் சொல்றதே கஷ்டம், நூத்து கணக்குல இருக்கான். இதுல ஒருத்தரோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம், யாரதான் ஹரிதா இருக்கட்டுமே ஜெயிக்க முடியுமாண்ணா யாராலே. ஏஷாம் ஏகைக கிருஷ்ணோ ந வீரியார்த்தேன சம்மிதா. பகவான் மேல நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இவாளுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது அப்படின்னா. சௌனக உவாச்ச பௌத்திரஸ்யை தத்வத ஸ்ருத்வா பிரஹ்லாதோ தைத்திய புங்கவஹ திக் திகித்யாஹ சவலிம் வைகுண்ட க்ஷேபவாதினம். இப்படி பல மகாபலி பேசின உடனே பிரஹ்லாதன் சீப்போன்னுட்டான். அடுத்த வார்த்தை அதுதான் திக் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருந்திருக்கு. திக்னா சீனர், சீ சீ என்ன பேசி பேசுற அப்படின்னுட்டார். ஏன்னா வைகுண்ட க்ஷேபவாதினம் எம்பெருமானை போய் நிந்த பண்றதுன்னு ஆரம்பிச்சேன்னா அப்ப நாசம்தான். விநாசம் உபயாசந்தி மன்னே தைத்தேவ தானவாக ஏதாந்தம் ஈதிசோ ராஜா திர்புத்ர விவேகமானு. இப்பதான் புரிஞ்சுது உங்களுக்கு தேஜஸ் எல்லாம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு விநாசம் வரப்போடுது. எப்படி வரப்போறதுன்னு பார்த்தா எப்ப ஹரி நிந்த ஆரம்பிச்சுட்டோ அப்ப விநாசம் தான். நீ மட்டும் இல்ல உன்னுடைய குலமே நாசமாக போறது. ஜாக்கிரத தேவதேவம் மகாபாகம் வாசுதேவம் அஜம் விபும் ராமிருதே பாபசங்கல்பம் கோன்யேவம் வதிஷ்யதி. தேவதேவம் மகாபாகனான வாசுதேவனுக்கு யாராவது இப்படி தோஷம் சொல்வாளோ உன்னை தவிர. சகரலோகமும் அவங்ககிட்ட இருக்கு. சமுத்திர தீப லோகாம்ச எச்சேங்கம் எச்சன எங்கதி. லோகம் அசைகிறதுன்னு அவனால அசைறது. லோகம் அசையாம இருக்கு பர்வத்தங்கள்லாம் அதுக்கும் காரணம். மரம் அசைறது இல்லையோ, பெரிய பிரம்மாண்டமான மரம் இருக்கு, அந்த மரம் அசைகிறதுன்னா எம்பெருமானால் அசைறது. பர்வத்தம் மலை அசையாம இருக்குன்னா எம்பெருமானால் அசையாம இருக்கு. சமுத்திரம் அப்படியே சுபிதமாக மேல மேல அலை எழும்பி அலை எழும்பி மேல மேல அப்படி தூக்கிறது அப்படின்னா அது எம்பெருமானால். எஸ்யாதிவந்தி வந்தியஸ்ய வியாபின பரமாத்மனஹ ஏகாம்சாம்சகலா ஜன்ம கஷ்டமேமம் ப்ரவக்ஷ்யதி ஹ்ருதே விநாசாபிமுகம் த்வாமேகம் விவேகினம் துர்புத்திமஜிதாத்மானம் வித்தானம் விருத்தானாம் சாசனாதிகம். யார் பிரம்மாவாகட்டும் தேவர்கள் ஆகட்டும் மனுஷர்கள் அசுரர்கள் மொத்த பேரும் அவனுடைய சங்கல்பத்தில் இருக்கக்கூடியவர்கள். யாருமே அவனுடைய ஏகாம்சாம்ச கலா ஜென்ம அம்சத்தினுடைய அம்சத்தில் தான் பிரம்மாவே ஆக மாட்டார்னா அப்ப நீ ஏதோ அசுரர்கள் கதை வச்சுன்னு எங்கிட்ட 100 பேர் இருக்காங்க. பிரம்மாவோ சிவகா எந்த தேவர்களோ யாருமே அவனுடைய கோடி அம்சத்துல ஒண்ணு கூட ஆக மாட்டான். பின்ன இப்படி நீ சொன்னதுன்னு கேட்டா புத்தி கெட்டு போனா இப்படிதான் சொல்லுவா நிறைய பேர். சோச்சோகம் எஸ் வேகேகே ஜாதஸ்தவ பிதாதமஹ எஸ்வத்மீது சப்புத்திரோ தேவதேவா அவமன்யகிற ஒன்ன சொத்தி ஒன்னு சொல்லி தப்பு இல்ல. பிரகலாத் சொல்றாரு என்ன சொல்லணும் உனையும் பேரன்னு சிந்து கம்பாரு. அப்போ நானே என்ன நினச்சி நானே நொந்து போய்க்கிறேன். இப்படி ஒரு பேரன் எனக்கு இதை நான் வெளியில சொல்லிக்கணும். பிரஹ்லாதன் மகாபலி சக்கரவர்த்தியோட தாத்தான் தான் சொல்ல போறேன் எல்லாரும். என்ன கேட்டானா திஷ்டத்வரேக சம்சார சம்ஹிருதாக விநாசினி கிருஷ்ணே பக்தி ரகம் தாவது அவேக்ஷோ பவதோ நகிம். கிருஷ்ணன் கிட்ட பக்தி இல்லை அப்படின்னா விட்டுடு, ஆனா என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு. ஏன்னு கேட்டான் நமே பிரியதராக கிருஷ்ணாதிபி தேகோயம் ஆத்மனா. என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் தான் எல்லாம். நீ கிருஷ்ணன் நம்ப நம்பாத போ, ஆனால் என்ன நம்பரியா இல்லையா பாரு. எனக்கு சர்வம் கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது லோகத்துல எல்லாருக்கும் தெரியும், தேவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஹரிபக்தன் அப்படின்னாலே முதல் உதாரணமாக உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதா பௌத்தம் வரும் ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல. ஹரிபக்தன் அதுல முதல் உதாரணம் பிரஹ்லாதன் தான் சொல்லுவான் எல்லாரும். அப்படி வச்சு எங்கிட்டயே வந்து நீ ஹரியை நிந்த பண்றானா நீ இவ்வளவு மோசமா இருக்கும். ஹரி வேண்டான்னு தனியா சொல்லிக்கோ, எங்கிட்டே வந்து சொல்றீங்க நீ
जानन्न विप्रेतनं प्राणेभ्योऽपि हरिं मम निन्दां करोषि च कथम् अकुर्वन् गौरवं मम. அப்ப நீ எனக்கு என்ன கௌரவம் கொடுத்துருக்க, எனக்கு பிராணனை காட்டிலும் பிரேமா இருக்கக்கூடிய பகவானை என்கிட்டயே வந்து நிந்த பண்றான, நீ என்ன என்ன மதிக்கிற, நீ என்ன மதிச்சாதானே ஹரியை மதிக்கிறது, நீ உங்க தாத்தாவே நீ மதிக்காதவன், நீங்க ஹரிய மதிக்கிறது. விரோசனஸ்தவ குரு குருஸ்தாப்பியகம் வரே அம்பாபி சர்வ ஜெகதாம் குரு நாராயணோ குரு. உங்க அப்பா யாருன்னு கேட்டா விரோசனன்வர், விரோசனோட அப்பா யாருன்னா நானுன்வர். ஜெகத்துக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தாவாக, ஜெகத்துக்கெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், என் அப்பன் எம்பெருமான். அது நீ புரிஞ்சுக்க மாட்டாய். போட்டோம், எம்பெருமானையும் நீ மதிக்கல, எனக்கும் நீ மரியாதை கொடுக்கல, ஏன்னா எனக்கு பிடிச்ச காரியத்தை செய்யல, நான் ஹரிபக்தன் தெரிஞ்சுன்னு என்கிட்ட வந்து ஹரி நீ விஷன் இருக்க. அதனால என்ன கேட்டானா, நாபேட்சிதா அயம் எஸ்மாத் தஸ்மாத் சாபம் தான், சாபத்தை கொடுக்க, சாபம் கொடுக்காம இருக்க முடியாது. சொந்த பேரனுக்கா சாபம் அப்படின்னு கேட்டான், ஹரி நீ இந்த பண்ணானா உடனே சாபம் தானே, நான் சாபம் கொடுக்குறேன் உனக்கு. சம்வீக்ஷன் துவயா யஸ்மத் யதா அமேசரச்சேதாதியம் குருதரம் பலே துவயோக்தமச்சுதாட்சேபி ராஜ்யபிரஷ்டா. என் தலையை சீவினா கூட நான் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டேன், தலையை வெட்டி போட்டா கூட. ஆனால் ஹரிய நீ சொன்னே ஆனால் என்னால பேசாம இருக்க முடியாது, உனக்கு ராஜ்ய பிரம்சம் வந்துடும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்ட பிரஹ்லாத. ஏதோ ராஜ்ய ஐஸ்வர்யத்துல இருக்கதானே இத்தனை ஆட்டம் போடுற, ஹரி யாரு அப்படின்னு கேட்கிறேன், இந்திர லோகத்தையெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன், ராஜ்யத்தையும் ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டி ஆயிடுவேன், ஒரு ராஜ்யம் ஒண்ணுமில்லாமல் ஓட்டாண்டி ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்த. யதான கிருஷ்ணாதபரம் பரித்ராணம் பவார்ந்தவே ததா சிதேன பசியம் பவந்தம் ராஜ்ய விச்சிதம். ராஜ்யம் ஒண்ணு விட்டு போகும் இல்லையா, அப்போ உனக்கு தெரியும் பகவான் தான் எல்லாம், பகவான் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறவன், சகலத்துக்கும் சொந்தக்காரன், ஹரிதான் அப்படின்னு தெரியும். அப்ப நீ புரிஞ்சுப்ப, புரிய வரும், நீ புரிஞ்சுக்கக்கூடிய காலம் ஒண்ணு வரும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்ட. இது தைத்தியபதி ஸ்ருத்வா குரோர் வசனம் அப்பிரியம் பிரசாதயாமா சுதூரம் பிரணிபத்திய புனப்புனஹ. இத கேட்ட உடனே மகாபலி பயந்துட்ட, உடனே விழுந்து சேவிச்சு அப்படியே எனக்கு சமைச்சுக்கணும் அப்படின்னு பிரஹ்லாத் கிட்ட பிரார்த்திக்க ஆரம்பிக்கிற. பலிருவாச்ச பிரசீத தாத்தமா கோபம் குரு மோககதேமயி பலாவலேப்பு மத்தேன மயத்தத் வாக்கியமான தாத்தா மன்னிச்சுக்கோங்கோ. ஏதோ நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் வந்துருத்து, நிறைய அசுர பலம்லாம் வரவே புத்தி கெட்டு போயிடுது எனக்கு, எப்பவுமே ஓரளவு எல்லாம் இருந்தா திட்டமா தான் நடக்கும், நிறைய வந்துட்டு நினைச்சுக்கோங்கோ புத்தி கெட்டு போயிடும். அளவுக்கு மீறின ஐஸ்வர்யம், அளவுக்கு மீறின சரீர சக்தி இதெல்லாம் இருந்தா புத்தி கெட்டு போயிடும். அதனால நான் இப்படி சொல்லிட்டேன், நானே ஏதோ சத்த லோகம் வந்து தொழில் எங்கே இல்லை, அதனால நான் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, மொத்தமும் போறதுன்னு பயமா வந்துருத்து. இப்போ திரைலோக்கியராஜ்யம் ஐஸ்வர்யம் அந்யத்வா நாதி துர்லபம் சம்சாரே துர்லபாஸ்தாத குரவோயே பௌத்விதாக. இப்ப நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டேன், இந்த திரைலோக்கியம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எல்லாரையும் ஜெயிச்சு தேவர்களையெல்லாம் ஜெயிச்சு மூணு லோகத்துக்கும் ராஜாவா இருக்கு, ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, ஆனா எல்லாத்த காட்டிலும் எனக்கு பெரிய பாக்கியம் நீர் எனக்கு தாத்தாவா இருக்கிறதுங்கிறது தான். நான் இந்த திரைலோக்கிய ராஜ்யம் இருக்கிறபடினால் நான் உண்மையை அவரையாத பற்றிட்டேன். திரைலோக்கிய ராஜ்யம் பெருசா இல்ல பிரஹ்லாதனுடைய பேரன்கிறது பெருசான்னா சந்தேகமே இல்லை, பிரஹ்லாதனுடைய பேரன்கிறது தான் பெருசு, நான் அதை மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. தத் பிரசீதனமே கோபம் கத்துமருக்கு சிதைத்தவ தத் கோப ஹேத்து துஷ்டோகம் பரிதப்பே நிசாபத. அப்போ நீ கோபிச்சுக்கும்படி நடந்துட்டேன் இல்லையா, அது உண்மையிலேயே தப்பு தான், நான் அதை நினைச்சு பரிதபிக்கிறேன். நீர் கொடுத்த சாபத்தினாலே வரக்கூடிய பயம் ஒண்ணு இருக்கு, இனிமே என்ன ஆப்போறதுன்னு, ஆனா அந்த பயத்தை காட்டிலும் பெரிய பயம் இப்போ உம்ம போய் கோவிச்சுக்கும்படி சாபம் கொடுக்கும்படி உங்ககிட்ட நடந்துட்டேனே அப்படிங்கிறது மனச ரொம்ப வருத்தர் எனக்கு, அதுல நான் தப்பிச்சுட்டு இருக்கேன்னா. இப்ப பிரஹ்லாத உவாச்ச வத்ச கோபேன மோகோமே ஜனிதஸ்தேன தேமையா சாபோதத்தோ விவேகஸ்ட மோகேன அபகிருதோ மம. குழந்தை எல்லா ஒரு பக்கம் பார்த்தா கோபம், ஒரு பக்கம் பார்த்தா மோகம், இப்படி என்னென்ன மூலம் நிறைய இருந்துட்டு இருக்கு. நானும் ஒரு சாபத்தை கொடுத்தேன் உனக்கு, உன்னுடைய அஜ்ஞானங்கிறது போக ஆரம்பிச்சு, சாபத்தினால அஜ்ஞானம் போச்சுன்னா அதுவும் நல்லது தானே, அப்புறம் என்ன நடக்குதுன்னு இருக்கட்டும். எதி மோகேன மே ஜானம் நாட்சிப்தம் சான் மகாசுர தற்கதம் சர்வகம் ஞானன்னு அறிம் கஞ்சிச் சபாமியகம். எனக்கும் ஒரு விதத்துல பார்த்தா மோகம் வந்துருச்சு, நம்ம பேரை போய் இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு
இல்லாட்ட சாபத்தை கொடுப்பனா? எல்லா இடத்துலயும் ஹரி இருக்கானும் போது சாபம் கொடுக்க எனக்கு தோணாது. எங்க அப்பாவே நான் கோவிச்சுக்கல, அப்பா என்ன படாபாடு படுத்தினார், விஷத்தை கொடுத்தார், சமுத்திரத்துல போட்டார், மலையில இருந்து உருட்டினார், என்னன்னா அப்பா மேல கோபமே எனக்கு வரல. ஆனா இப்ப உங்ககிட்ட கோபம் வந்திருக்கேன்னா எனக்கும் ஒரு மோகம் அப்படின்னு ஒண்ணு அது இருக்கு போல இருக்கு எனக்கு. ஆனா யோ எம் சாபோமயா தத்தோ பவத்தோ சுரபுந்தவ பாவியம் ஏதே நூனம் தே தஸ்மாத்வம் மா விஹீததாக. ஆனா சாபம் கொடுத்தாச்சு இல்லையா, அது கட்டாயம் நடக்குதா நடக்கும், உனக்கு ராஜ்யத்திலிருந்து பிரம்சம் வரும். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோ, ராஜ்யத்திலே பிரம்சம் வருதே கஷ்டப்படாத, நீ இன்னிலேருந்து பகவான தியானம் பண்ணு. பகவான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் எந்த ராஜ்யம் போனாலுமே கவலை இல்லை, பகவான் உன் பக்கம் இல்லாததான் ஆபத்து. அத்ய பிரபத்தி தேவேசே பகவத் எச்சுதே ஹரவ் பவேதா பக்திமானீசே சதேத்ராதா பவிஷ்யதி. பகவான் கிட்ட பக்தியோட இருந்தேன்னு சொல்லுவோம், ராஜ்யம் எல்லாம் எது போனா கூட பகவான்கிறவன் ஒரு ரட்சகனும் அவன் கூட இருந்துட்டு இருப்பான். அதனால நான் சொல்ற இந்த விஷயத்தை நல்லா பிடிச்சுக்கோ, பகவத் பக்தியை பண்ணிட்டு உனக்கு காவல் காக்குற மாதிரி உன் கூடவே இருந்துட்டு இருப்பான் பகவான். சாபம் பிராப்திதமாம் வீர சம்ஸ்மரே தாஸ்மதஸ்தயாம் ததா ததா எதிஷாமி ஸ்ரேயசா யோக்ஷே ததா. ஏதோ நான் சாபம் கொடுத்துட்டேன், இனிமே நான் உனக்கு நிறைய நல்லதெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி நான் சொல்றதெல்லாம் கேடு, இன்னைக்கு ஆரம்பி இந்த ஹரி நிந்தையெல்லாம் விட்டுட்ட, ஹரி கிட்ட பக்தி பண்றத ஆரம்பி, பக்திமானா இருது, ஹரிய உங்கான் தேடி வருவர், உங்ககிட்ட இந்த ராஜ்யத்தை எப்படி எடுக்கிறோம்ங்கிறத அவர் பார்த்து எடுப்பார், சண்டையெல்லாம் போட மாட்டார், எப்படி எடுக்கிறோங்கிறத அவருக்கு தெரியும், அவர் எடுப்பார், உனக்கு அனுகிரகம் பண்ணுவார், உன் பெயர் என்னென்னைக்கும் லோகத்தை பிரசித்தமா ஆகும்படி பண்ணுவார், உன் கூடவே இருப்பார். சவன கௌவாச்ச ஏ முக்துவாச தைத்தியேந்திரோ விரதா மகாவதிஹி அஜாயத சகோவிந்தோ பகவான் வாமனாகிருதிஹி இப்படி சொல்லிட்டு பிரஹ்லாதான் கிளப்பிட்டார். அதுக்கப்புறம் பகவான் கோவிந்தனானவன் வாமனாகிருதிஹி அப்படின்னு வாமன ரூபத்துல பகவான் அவதாரம் பண்றார். சுருக்கமா சொல்ற, அவதீர்ணே ஜெகநாதே தஸ்மின் சர்வம் அசீ சமத் யதாசுரோ பூத் துக்கம் தேவானாம் அதிதேஸ்ததா வபுர் வாதாசுகஸ்பர்தா. ஆவணி மாசம், ஆவணி மாசத்துல சவணத்வாதிசில வாமன பெருமாள் அவதாரம் பண்ண, அப்ப காற்றெல்லாம் சுகமா வீசித்து நல்லா ஆகாசம் எல்லாம் தெளிவா இருந்தது, எல்லாருக்கும் நல்ல புத்தி இருந்தது, ஒரு நல்ல முகூர்த்தத்துல எம்பெருமான் அவதாரம் பண்றார். தன் ஜாதமாத்திரம் பகவான் பிரம்மா லோகபிதாமக ஜாதகர்மாதிகா கிருத்வா கிரியாஸ்துஷ்டாவார்த்திவா. இவர் அவர் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே பிரம்மா வந்து ஜாதகர்மாதிகள்லாம் ஆச்சு, உடனே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மோவாச்சா ஜெய ஜெய ஜெயன்னு தான் ஸ்தோத்திரம் பண்றார். ஜெய ஜெய மகாவீர மாதிரி மொக்கு வெற்றி உண்டாகட்டும், ஏன்னா அவதாரம் பண்றதில்ல. ஜெயாத்தியேச ஜெயா ஜெய ஜெய சர்வாத்மகாத்மக ஜெய ஜென்மஜராபேத ஜெயானந்த ஜெயாச்சுத ஜயாஜித ஜெயா சேஷ ஜெயாவ்யக்த ஸ்திதே ஜெயம் பரமார்த்தாத் சர்வஜ்ஞ ஞானஜேயாத்மனிஸ்ருத ஜயாசே ஜயாசே ஜெகத் சாட்சிஞ்சய கர்த்தர் ஜெகத்குருன்னு ஜெயாக்கில ஜெயாசேஷ ஜெயாக்கில ஹிருதி ஸ்தித ஜயாதிமத்யாந்தமய சர்வஜானமயோத்தமனு பிரம்மாவுடைய ஸ்தோத்திரம் விஸ்தாரமாக இருக்கு. பிரம்மா வந்து ஜெய ஜெயாதி சூக்ம துர்ஜேய ஜெகஸ்தூல ஜெகன்மய பெருமாளுக்கு முக்கியமாக ஜெயஜீ பவ அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம். நிருகேசரின் ஜயாராதி வட்சஸ்தல விதாரணம் சாம்பிரதம் ஜெய விஸ்வாத்மன் மாயா வாமன கேசவ நரசிம்மன் அவதாரம் பண்ணி அசுனுடைய ஹிருதயத்தை பிளந்தார். உமக்கு ஜெய, இப்ப அவதாரம் பண்ணி பண்ணி என்ன போறாரு என்ன பண்ண போறது யாருக்கும் தெரியாது, உமக்கும் ஜெயா அப்படின்னு இந்த மாதிரி நத்வாமகம் நசேசானோ நேந்திராத்யா சிவசாகரே. உம நானும் தெரிஞ்சுக்க முடியாது, சிவனும் தெரிஞ்சுக்க முடியாது, இந்திராதிகளும் தெரிஞ்சுக்க முடியாது, அப்படிப்பட்ட நீர் அவதாரம் பண்ணியிருக்கீர்ன்னு விஸ்தாரமா ஸ்தோத்திரம் பண்ற. ஏமம் ஸ்துதோ ரிஷிகேசா சததா வாமன் ஆகத்தியே பிரகசிய பாவ கம்பீரம் உவாச்சா அப்துபம். பெருமாள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பா அவர் பெருமாளே நேர பேசினார், உங்களுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டே ரொம்ப சந்தோஷம், நான் தேவர்களுக்கெல்லாம் ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கிறேன், இது சத்தியம் அப்படின்னு அவளுக்கு ஒரு வாக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணார். உடனே அவர் கிளம்பி போகும்போது, நீர் வாமன பெருமாளாக இவர் இருக்கார் இல்லையா, அதனால இவருக்கு ஜாதகர்மெல்லாம் ஆயிடுத்து உடனே, அப்பவே வாமன பெருமாளா இருக்கு அப்படின்னால இவருக்கு உபநயனம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அப்போ கிருஷ்ணாதினத்தை பிரம்மா கொடுத்தாராம். உபநயனமான மான்தோல் தரிச்சுக்கணும். தத கிருஷ்ணாதினம் பிரம்மா ரிஷிகேசாய தத்தவானு பிரம்மா கிருஷ்ணாதினத்தை கொடுத்தார். யஜ்ஞம் உபவீதம் பகவான் ததோ உதஸ்மை பிருகஸ்பதி தேவகுருவான பிருகஸ்பதி ஆனவர் யஜ்ஞோபவீதம்னு பூனல் கொடுத்தார்.
ஆஷாட மததா தண்டம் மரீச்சிர் பிரம்மண சுதா மரீச்சி அப்படிங்கிறவர் ஒரு தண்டம் கையில் வச்சுக்கக்கூடிய தண்டம் ஒன்று வச்சுப்பார், அதை கொடுத்தார். கமண்டலும் வசிஷ்டச்ச கௌசியம் வேதமதாங்கிராக அக்ஷசூத்ரஞ்ச புலகா புலஸ்தியா சிதவாசசி. வசிஷ்டர் கமண்டலம் கொடுத்தார், புலஸ்தே நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார், புலகர் அப்படிங்கிறவர் ஜபமாலையை கொடுத்தார், அக்ஷசூத்திரத்தை கொடுத்தார். உபதஸ்துஷ்ட தம் வேதாக பிரணவ ஸ்வரபூஷணம், உடனே வேதங்கள் எல்லாம் அந்த பிரம்மச்சாரியனுடைய வாக்குல தானாக வந்துருத்து, எல்லா சாஸ்திரங்களும் வந்துருத்து. அப்போ அவர் வாமன பெருமாள் ஆச்சரியமான ரூபத்துல இருக்கார், பிரம்மச்சாரி ரூபத்துல. ச வாமன ஜடி தண்டி சத்ரி திருத கமண்டலுகும், ஒரு கையில கூட தரிச்சுட்டு இருக்க, ஒரு கையில கமண்டலு தரிச்சுட்டு இருக்க. அப்போ ஜடம் ஜட தரிச்சுட்டு இருக்க, தண்டம் கையில தரிச்சுட்டு இருக்க. சர்வதேவ மயோபூப பலே ரத்வரம் அப்ஜகாது, நேரம் அங்கிருந்து கிளம்பி மகாபலி செய்கிற யாக பூமிக்கு வந்த, அங்க யாகம் பண்ணிட்டு இருக்க, அந்த யாக பூமிக்கு இவர் வாமன பெருமாள் வர. எத்திர எத்திர வதம் பூப பூபாகே வாமனோ ததம் இதான் பூமிர் விவரம் தத்ததத்ராதி பீடிதா வாமனோ ஜட ஜடகதி மிருது கச்சன்னே சவர்வதாம் சாத்திதீபவதியும் சர்வாம் சாலையா மாசமேசினி. பெருமாள் வேகமா நடந்தான்னா பூமியை தாங்காது போல இருக்கு, அதனால மெதுவா நடக்கிறார், ஆனால் கூட பூமியை வணங்கி வணங்கி அவருக்கு இடம் விடுறார். நேர அப்படியே அந்த யாக பூமியை குறிச்சு இவர் போறார். இது விஷ்ணு தர்மே வாமன ஸ்தவோ நாம, இப்போ இது வாமன ஸ்தவம் பிரம்மா பண்ண வாமன சரித்திரத்தை நாம் அப்புறம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபி சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. அரத்தியகமசேஷம் யோகதிதித்த விசுஷ்டதா அசேஷாதாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ.